சமர்ப்பணம். பரம் சூப்பர் கம்ப்யூட்டரின் தந்தை விஜய் பாண்டுரங் பட்கர் சூப்பர் கம்ப்யூட்டர் அல்லது மீத்திறன் கணினியை அதற்கு முன்னால் கண்டிராமல் அதனை வடிவமைத்து உலகத்தையே வியப்பில் ஆழ்த்திய கணிப்பொறி விஞ்ஞானி. மீத்திறன் கணினியை பற்றிய ஆராய்ச்சிகள் இந்தியாவில் 80களின் பிற்பகுதியில் அமெரிக்கா கிரே மீத்திறன் கணினிகளை ஏற்றுமதி செய்வதை நிறுத்தியதற்கு பின்தான் தொடங்கியது. 80களில் அமெரிக்கா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகள் செயற்கைக்கோள் மற்றும் அணு ஆயுதங்கள் தயாரிக்க உதவும் மீத்திறன் கணினிகளை உருவாக்கின. ஆனால் அந்த நாடுகள் மீத்திறன் கணினிகள் பற்றிய அறிவை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ள மறுத்துவிட்டன. ஏனெனில் வளரும் நாடான இந்தியா மீத்திறன் கணினிகளை வானிலை ஆராய்ச்சிக்கு மட்டும் பயன்படுத்தாமல் ஏவுகணை மற்றும் போர் விமானங்கள் தயாரிக்க பயன்படுத்தினால் அது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்ற அச்சம். மீத்திறன் கணினி என்னும் கருத்தில் விசேஷம் என்னவென்றால், சமாந்திர கணினி படித்துகை அதாவது பேரலல் கம்ப்யூட்டிங் என்னும் முறையாகும். இந்த முறையின் மூலம் ஒரு செயல் அல்லது வேலையை பல சிறிய துண்டுகளாக பிரித்து இணையாக செய்வதாகும். அனைத்து வெளியீடுகளையும் ஒரு செயலி ஒன்றாக்கிய பின் இறுதி விடையானது கிடைக்கும். குறிப்பிட்ட பரிந்துரைகளுக்கு பின்னர் பிரதமரின் அறிவியல் ஆலோசனை மன்றம் SAC சீடாக் எனப்படும் உயர்நிலை கணினி முன்னேற்றத்திற்கான மையத்தை அறிவியல் ஆராய்ச்சி சமூகமாக மின்னணுவியல் துறையின் கீழ் March 1988 நியமித்தது. இது தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மீத்திறன் கணினி அது வேகமாக அதிவேகமாக செயல்பட்டு அறிவியல் மற்றும் ஏனைய கணினி சார் முன்னேற்ற திட்டங்களுக்கு வழிவகுக்கும்படி அமைய வேண்டும். இந்த திட்டத்தை முன்னின்று நடத்துவதற்கு பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் விஜய் பாண்டுரங் பட்கர் அவர்களை நியமித்தார். பட்கர் அவர்கள் தனது வாழ்க்கையில் மீத்திறன் கணினியை அதற்கு முன்னர் கண்டதே இல்லை. பிரதமர் ராஜீவ்காந்தி பட்கரிடம் 3 கேள்விகள் கேட்டார். நம்மால் செய்ய முடியுமா? அதற்கு பட்கர், நான் என் வாழ்வில் மீத்திறன் கணினியை இதுவரை கண்டதில்லை, ஏனென்றால் நம்மிடம் அதற்குரிய வசதிகள் இல்லை. அமெரிக்காவின் கிரே மீத்திறன் கணினியின் புகைப்படத்தை மட்டும் பார்த்திருக்கிறேன், ஆனால் நம்மால் செய்ய முடியும் என்று கூறினார். அதற்கு எவ்வளவு காலமாகும் என்று ராஜீவ்காந்தி வினவினார். அதற்கு அவர், கிரேவை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் நேரத்தை விட குறைவுதான் என்றார். அதற்கு எவ்வளவு செலவாகும் என்றார் ராஜீவ். அதற்கு அவர், முழுமையான முயற்சி, ஒரு நிறுவனத்தை உருவாக்குதல், புதிய தொழில்நுட்பத்தில் உருவாக்குதல், அதற்கு விற்பனை பங்கு போன்ற அம்சங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இந்தியாவின் முதல் மீத்திறன் கணினியை நிறுவுவதற்கு கிரே மீத்திறன் கணினியை விட குறைந்த செலவே ஆகும் என்று கூறி பிரதமரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். இதை கேட்ட ஆனந்தமடைந்த பிரதமர் பணியை அவரிடம் ஒப்படைத்தார். இந்தியாவின் மிகச்சிறந்த தொழில்நுட்ப ஆராய்ச்சியில் ஈடுபட இந்தியா முழுவதிலிருந்தும் சீடாக் ஆராய்ச்சியாளர்கள் புனேயில் ஒன்று கூடினர். 3 ஆண்டுகளில் அந்த அசாதாரணமான நிகழ்வு நடந்தது. அனைத்து விஞ்ஞானிகளும் மும்முரமாக வேலை செய்து குறிப்பிட்ட நேரத்திற்குள் வேலையை செய்து முடித்தனர். தங்கள் கையில் உள்ள பொருட்களை வைத்து விஞ்ஞானிகள் 1991 இந்தியாவின் முதல் உள்நாட்டு மீத்திறன் கணினியான பரம் 8000 தயாரித்து முடித்தனர். கணினித்துறையில் ஒரு வளரும் தேசம் இந்த அளவிற்கு முன்னேற்றம் அடைவது அதுவே முதல் முறையாக இருந்தது. இந்த வளர்ச்சியை முதலில் உலகத்தால் நம்ப முடியவில்லை. பல பேருக்கு பரம் ஒரு மீத்திறன் கணினிதானா என்ற சந்தேகம் எழுந்தது. அதனால் பட்கர் அவர்கள் பரமின் மூல முன்மாதிரியை அதாவது புரோட்டோடைப்பை உலகின் முக்கியமான மீத்திறன் கணினி மாநாடுகளுக்கு கண்காட்சிகளுக்கும் எடுத்து சென்று விளக்கினார். இதற்கு திறன் மதிப்பு நடைபெற்று செயல் விளக்கம் அளிக்கப்பட்டு அதிகாரபூர்வமாக மீத்திறன் கணினி என அறிவிக்கப்பட்டது. அமெரிக்க பத்திரிகை தனது தலையங்கத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சினத்தில் இந்தியா சூப்பர் கம்ப்யூட்டரை உருவாக்கியே விட்டது, அதாவது டினைட் சூப்பர் கம்ப்யூட்டர், ஆங்கிரி இந்தியா டஸ் இட் என குறிப்பிட்டது. இந்த
பல செயலி எந்திரம் பரம் 80,000-8,000 திறன் மதிப்பு ஜி ஃபிளாப்பில் நடைபெற்று அந்நேரத்தில் உலகின் இரண்டாவது மிக வேகமான மீத்திறன் கணினி என அங்கீகரிக்கப்பட்டது. இது அமெரிக்காவின் கிரே கணினி போலவே செயல்பட்டது. ஆனால் இதன் விலையோ அந்த கணினி விலையில் ஒரு சிறு பகுதியாகும். இதன் காரணமாக கிரே கணினியை தயாரித்த அமெரிக்க நிறுவனம் அதன் விலையை குறைக்க நேரிட்டது. இந்த பரம் 8,000 பல உயர் செயல்திறன் வாய்ந்த பரம் கணினிகளை வடிவமைக்க அடித்தளமாக அமைந்தது. அது பரம் சீரீஸ் என அழைக்கப்பட்டது. 2002 பரம் 20,000 மற்றும் பரம் பத்மா ஆகியவை டெராஃப்ளாப் தடையை தகர்த்தெறிந்து உச்ச வேகமான 1 டி ஃபிளாப் வேகத்தை எட்டியது. பரம் இஷான் மற்றும் பரம் கஞ்சன்ஜங்கா ஆகியவை பரம் தொடரில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டவை. ஐஐடி கவுஹாத்தியில் நிறுவப்பட்டுள்ள பரம் இஷான் கணக்கீட்டு வேதியியல், கணக்கீட்டு திரவ இயக்கவியல், கணக்கீட்டு மின்காந்தவியல், குடிமுறை பொறியியல், காலநிலை மாற்றம் மற்றும் நில அதிர்வு தரவு போன்ற விஷயங்களில் பயன்படுகிறது. என்ஐடி சிக்கிமில் அமைந்துள்ள மீத்திறன் கணினி மையத்தில் அமைந்துள்ள பரம் கஞ்சன்ஜங்காவை அங்குள்ள மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பொறியியல் ஆராய்ச்சிகளுக்காக பயன்படுத்துகின்றனர். ஆச்சரியம் அளிக்கும் விஷயம் என்னவென்றால் பரம் என்றால் சமஸ்கிருதத்தில் உச்சநிலை என பொருள். பரம் கணினியை மையமாக வைத்து பட்கர் அவர்கள் தேசிய பரம் சூப்பர் கம்ப்யூட்டிங் ஆய்வகம் என்னும் நிறுவனத்தை அமைத்தார். இது தேசிய அறிவுசார் மையத்தில் நேஷனல் நாலேஜ் சென்டரில் கருடா சட்டகம் மூலமாக அதிவேக உயர்தர கணினி செயலாக்கம் உறுதி செய்யப்படுத்தப்பட்டுள்ளது. மீத்திறன் கணினியின் பயன்பாட்டை இந்தியாவின் மற்ற மொழிகளிலும் உபயோகிக்க இவர் முயற்சிகள் எடுத்தார், அதில் வெற்றியும் கண்டார். விஜய் பட்கர் மற்றும் சீடக் ஆராய்ச்சியாளர்களின் முயற்சியால் உத்தியோக மற்றும் பொருளாதார ரீதியாக மீத்திறன் கணினி வரைபடத்தில் சில முன்னேறிய நாடுகளின் மத்தியில் நம் பாரதத்தை கொண்டு போய் சேர்த்தது. டாக்டர் விஜய் பாண்டுரங் பட்கர் அக்டோபர் 11, 1946 மகாராஷ்டிர மாநிலம் மொரம்பாவில் பிறந்தார். 1965 நாக்பூர் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் இளங்கலை பட்டம் பெற்றார். இவர் 1968 பரோடா எம்எஸ் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் முதுகலை பட்டம் பெற்றார். இவர் 1972 டெல்லி ஐஐடியில் பொறியியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றார். இவர் தற்பொழுது அறிவியல் மற்றும் ஆன்மீக ஒருங்கிணைப்பு குறித்து நவீன அறிவியல் மற்றும் பண்டைய சாஸ்திரங்களின் உதவியுடன் ஆராய்ச்சி மேற்கொண்டுள்ளார். அதன் ஒரு துவக்கமாக இந்தியாவின் ஆன்மீக தலங்களை அறிவியல் அறிவு சார்ந்த இடங்களாக மாற்ற அவர் முயற்சிகள் செய்து வருகிறார். அவருக்கு பல விருதுகளும் பட்டங்களும் கிடைத்துள்ளன. அவற்றில் குறிப்பிடத்தகுந்தவை 2000 பத்மஸ்ரீ மற்றும் 2005 பத்மபூஷன் ஆகிய விருதுகளும் ஆகும். இது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கு அவர் ஆற்றிய பணிகளுக்கு கிடைத்த பட்டங்களாகும். 40 அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கு இவர் ஆற்றிய பங்கு அளவற்றது. தற்போது விஜய் பாண்டுரங்க பட்கர் நமது சங்கத்தின் பரிவார் அமைப்பான விஞ்ஞான பாரதியின் தலைவராகவும் உள்ளார் என்பது நமக்கு பெருமை தரும் விஷயமாகும். இவரை போன்ற தலை சிறந்த விஞ்ஞானிகள் அரிய முயற்சிகளால் பாரத அன்னை உலக அரங்கில் தலைநிமிர்ந்து நிற்கிறாள்.